ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ். இன்னைக்கு அன்டோல்ட் ஸ்டோரிஸ் கேட்டகரியில் நாம் ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக டாக்டர்ஸ் அப்படின்னாவே நமக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வருது ஸ்டெத்தோஸ்கோப் தானே. அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை ஒரு டாக்டர் ரோட்டில் நடந்துட்டு போகும்போது ரெண்டு குழந்தைங்க விளையாடும்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் திட்டமிட்டு கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. எதேச்சியாக பார்க்குற சில விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப தேவையான சில கண்டுபிடிப்புகள் வெளிவந்திருக்கு. அந்த வரிசையில் ஸ்டெத்தோஸ்கோப்பும் குறிப்பிடத்தகுந்தது. வாங்க, எப்படி அந்த இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெத்தோஸ்கோப்புக்கான அடிநாதம் பிறந்தது, யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிற கதையை பார்ப்போம். ஸ்டெத்தோஸ்கோப் அப்படிங்கிறது ரெண்டு கிரீக் வார்த்தையிலேருந்து தோன்றுனதாக சொல்கிறாங்க. ஸ்டெத்தோஸ் அப்படின்னா செஸ்ட், ஸ்கோப்பியன் அப்படின்னா டு வியூ ஆர் டு எக்ஸ்ப்ளோர் ஆர் டு சி, அதாவது செஸ்டை ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஸ்டெத்தோஸ்கோப். இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை முத முதல்ல கண்டுபிடிச்சவர் டாக்டர் ரெனி லெனாக். இவரோட முழு பெயர் டாக்டர் ரெனி தியோஃபில் ஹயசந்த் லெனாக். நாம் டாக்டர் லெனாக் அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் லெனாக் ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த மருத்துவர். இவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு குழந்தைங்க மரத்தால் ஆன குழாயை காதில் வச்சுட்டு அதோட மறுபுறத்தில் இன்னொரு ஒரு குழந்தை வந்து ஆணியால் சத்தம் எழுப்பியிருக்காங்க. அதை மறு பக்கத்தில் காதை வச்சு இன்னொரு குழந்தை கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயத்த கேஷுவலாக பார்க்குறாரு. அந்த காலத்தில் டயக்னோசிஸ்க்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கண்டுபிடிக்கப்படலை. பொதுவாகவே ஒரு பேஷண்ட்டை, அதுவும் மெயினாக செஸ்டில் ஹார்ட் ரிலேட்டடாகவோ இல்லை லங்ஸ் ரிலேட்டடாகவோ ஏதாவது எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக மருத்துவர்கள் அவங்களோட காதுகளை பேஷண்ட்டோட செஸ்ட்லேயோ வயிற்றுலையோ வச்சு என்ன சவுண்ட் கேட்குது, என்ன மாதிரி ஹார்ட் பீட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த முறை டயக்னோசிஸை வந்து டைரக்ட் ஆஸ்கல்டேஷன் ஆர் இமீடியட் ஆஸ்கல்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டாக்டர் லெனாக்குக்கு ஒரு இளம் பெண் நோயாளி வராங்க. அவங்களுக்கு லங்ஸ் ரிலேட்டடாக அப்படி இல்லைன்னா ஹார்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை சரியாக வந்து அவரால் உணர முடியல. பெண் நோயாளின்றதுனால அவர் காதை வச்சு கேட்குறது வந்து சங்கோஜப்பட்டுட்டு யோசிக்கிறாரு. கை வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாரு. அவரால் அந்த சத்த வேறுபாடுகளை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் இமீடியட்டாக அவர்கிட்ட இருந்த ஒரு குயர் பேப்பரை வந்து ரோல் பண்ணி அதோட ஒரு முனையை வந்து அந்த பெண்ணோட மார்பகத்திலையும் மற்றொரு முறையில் காதையும் வச்சு கேட்டார். இதுக்கான அனுபவம் அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதுலேருந்து கிடச்சதா தன்னோட குறிப்பிலையே மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நார்மலாக நம்ம காதை வச்சு கேட்குறத காட்டிலும் சத்தம் நல்லா ஆம்பிளிஃபை ஆகி அதிகமாகி கேட்குறத அவர் உணர்ந்தார். இதை வந்து சாதாரணமாக ஒரு பேப்பரை வச்சு பண்ணார் இல்லைங்களா. பின்னாடி ஒரு மர உருளையை வச்சு, உடன் டியூப்னு சொல்கிறாங்க, மர உருளையை வச்சு அதோட மறுபுறத்தில் ஃபனல் மாதிரி ஒரு ஷேப்பை வந்து ரெடி பண்ணி அதை வந்து செஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கும் மற்றொரு பகுதியில் காதையும் வச்சு கேட்குறாங்க. இந்த விதமான ஸ்டெத்தோஸ்கோப்பை தான் முதல்ல 1816 ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் ரெனே லெனாக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதை கிட்டத்தட்ட 25 மேலாக வந்து உபயோகிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 1851 ஐரிஷ் டாக்டர் ஆர்தர் லியர்ட் அப்படிங்கிறவர் வைனோரல் ஸ்டெத்தோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறார். வைனோரல் ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்னா நம்ம பழைய முறையில் ஒரு காதை வச்சு மட்டும்தான் சப்தத்தை கேட்க முடியும் இல்லைங்களா. இதில் ரெண்டு காதுக்கும் வந்து இயர்பீஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஹார்ட் சவுண்டை இன்னும் தெளிவாக கேட்க முடியும். இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை 1851 ஆர்தர் லியர்ட் கண்டுபிடிக்கிறார். 1855 ஜார்ஜ் ஃபிலிப் கேம்மேன் அப்படிங்கிற டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்டெத்தோஸ்கோப்லேயே இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வந்து ரப்பர் டியூபெல்லாம் வச்சு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் மாடலாக கண்டுபிடிக்கிறாரு. இதை மார்க்கெட்டும் பண்ணுறாரு, நல்ல சேல்ஸில் போயிருக்கு. 1859 ஸ்காட்லாண்டை சார்ந்த டாக்டரான டாக்டர் சமவெல் ஸ்காட் அலிசன் அந்த ஸ்டெத்தோஸ்கோப்லேயும் இன்னும் சில புதுமைகளை கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னா ரெண்டு செஸ் பீஸ் இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு செஸ் பீஸை வச்சு ஹார்ட் மற்றும் லங்ஸோட மாற்றங்கள் சப்தங்களை வந்து கேட்க முடியும். அதனைத் தொடர்ந்து இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. 1940 ராப்பபோர்ட் அண்ட் ஸ்பார்க் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா
இன்னொரு விதமான ஸ்டெத்தோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் அந்த செஸ்ட் பீஸில் ரெண்டு சைட்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு சைடில் ஒரு சைடில் ஹார்ட் சவுண்டையும் இன்னொரு சைடில் லங்ஸோட சவுண்டையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதில் ரெண்டு பெரிய இயர் டியூப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோட ட்ராபேக்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விதமான ஸ்டெத்தோஸ்கோப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் 1960 வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 1961 டாக்டர் டேவிட் லிட்மேன் அப்படிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப் இருந்தால் பர்ஃபெக்டாக ஹார்ட் சவுண்டை கேட்க முடியும் அப்படிங்கிற தன்னோட எதிர்பார்ப்பை ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ப்ரொஃபஸர் அஸ் வெல் அஸ் கார்டியாலஜிஸ்ட். இவர் தன்னோட எதிர்பார்ப்புகளை த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னலில் ஐடியல் ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்ற ஹெட்டிங்கில் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்படி தான் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் இருக்கணும், இப்படி இருந்தால் அது ரொம்ப இலகுவாக நம்மளால் ஹார்ட் சவுண்ட்ஸை கேட்க முடியும் பண்ணுறாரு. ஸோ அவர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு செஸ்ட் பீஸ் இருக்கணும், ஒரு ரப்பர் டியூப் இருக்கணும், அது குறைந்தபட்ச நீளம் கொண்டதாக இருக்கணும். அதே போல் ரெண்டு இயர் பீஸ் இருக்கணும், முக்கியமாக வெயிட் கம்மியாக இருக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இவரோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக 3M அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது மினசோட்டா மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்ற கம்பெனியோட டைப் வச்சுட்டு இவர் நினச்ச ஐடியல் ஸ்டெத்தோஸ்கோப்பை டிசைன் பண்ணுறாரு. அதுதான் இப்போ வரைக்குமே வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்டெத்தோஸ்கோப். இதையும் தாண்டி நிறைய புது விதமான எலக்ட்ரானிக் ஸ்டெத்தோஸ்கோப்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட இந்த டாக்டர் லிட்மேனோட ஸ்டெத்தோஸ்கோப் தான் இன்ன வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த சவுண்டோட அக்கஸ்டிக்கோட ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ப்ராப்பராக ரொம்ப ஓவர் சவுண்டாகவும் இல்லாமல் காதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லாமல் கிளியர் ஹார்ட் சவுண்டு இருக்கிறதுனால டயக்னோசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால இப்போ வரைக்கும் த பெஸ்ட் ஸ்டெத்தோஸ்கோப்பில் வந்து டாக்டர் லிட்மேன், டாக்டர் டேவிட் லிட்மேனோட ஸ்டெத்தோஸ்கோப் தான் இருக்கு. 200 வருஷ வரலாறு கொண்ட இந்த ஸ்டெத்தோஸ்கோப் இதை கண்டுபிடிச்சார் இல்லையா முதல் முறையாக டாக்டர் ரெனி லினக். அவர் 47 வயசுலேயே டியூபர்க்ளோசிஸ் வந்து இறந்து போனார். அவருக்கு டியூபர்க்ளோசஸ் இருக்குன்றத அவர் கண்டுபிடிச்ச அந்த உடன் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் மருத்துவ உலகத்தில் ஒரு டயக்னோசிஸ்க்கு எவ்வளோ முக்கியமானது, தவிர்க்க முடியாத ஒரு கருவி நமக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டில் துவங்கி அது இவ்வளோ எவல்யூஷன் நடந்து இப்போ வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டெத்தோஸ்கோப் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சாலோ, இதே போல் வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் உங்ககிட்ட வந்து வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட் அவர் சேனல் ஜுவாலஜி டாக்ஸ். தேங்க்யூ.